கனிமொழி பேசுறேன். இப்போ வந்து கருணக்கிழங்கு வறுத்திருக்கேன். இது மாரி எல்லாரும் செஞ்சு பாருங்க. சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கு தொட்டுக்க. ரசம் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். இது மாரி எல்லாரும் செஞ்சு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் பார்க்கலாம் வாங்க. கருணக்கிழங்கு வறுக்க போறோம். இந்த கருணக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, மூணு பூண்டு பல்லு, ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சப்பொடி, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். வறுத்துட்டு அப்புறம் பொரியல் பண்ணணும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு. இதை வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த எண்ணெயில் போட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த பொரிச்ச எண்ணெயவே ஊற்றிருக்கேன். இப்போ சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், வெங்காயம், இது வந்து சாம்பார் சாப்பிட்டுக்கலாம். அந்த கருணக்கிழங்கு இது மேலே வறுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு தொட்டு கொடுத்துங்க. நல்லா மட்டும் வறுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் நல்லா வதக்கட்டும். உப்பு போட்டேன், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன், அப்புறம் மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அரை ஸ்பூனு கரம் மசாலா இது போட்டோம். கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த வறுத்தது கருணக்கிழங்கு அதில் போட்டு கொஞ்ச நேரம் சிம்மர்லேயே இருக்கட்டும். அப்புறம் பத்து நிமிஷத்தில் போட்டு ஆஃப் பண்ணிடும். கொஞ்ச நேரம் இந்தமாரி எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. நல்லா ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிடுறேன். கருணக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பவுலுக்கு மாற்றி எல்லோரும் இந்தமாரி கருணக்கிழங்க செஞ்சு பாருங்கள். எல்லோரும் செஞ்சு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.